Hello everyone, this is Anuri. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மியா கலிஃபா பத்தி நிறைய விஷயங்கள் இல்ல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் அதாவது தெரியாத விஷயங்களை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம். எதுக்காக மியா கலிஃபா பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்னா because வந்து ஒரு 2 3 4 டேஸ் முன்னாடி வந்து நான் மியா கலிஃபா பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன். சோ அந்த வீடியோல எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணனுமோ அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணீங்க. அந்த கமெண்ட்ஸ்க்காகவே நான் வந்து தனியா ஒரு வீடியோ எடுத்து போடணும். கண்டிப்பா போடுவேன். ஓகே, சோ இன்னைக்கு நான் மியா கலிஃபா பத்தி என்ன சொல்ல போறேன் அப்படி சொல்லி கேக்குறீங்களா? மியா கலிஃபா வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு யூடியூப் இன்டர்வியூ அதாவது பிபிசி நியூஸ் எல்லாருக்குமே வந்துச்சு. சோ அந்த இதுல வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. சோ அவங்க வாயாலே சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து எதுக்காக இந்த பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? சோ இதுலதான் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதாவது வில்லிங்கா இருக்கணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் அவங்க மியா கலிஃபா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, நார்மலான கேர்ள்ஸ் மாதிரி இருக்க மாட்டேன், ரொம்ப வந்து குண்டா, என்னோட பாடி ஷேப் ஸ்ட்ரக்சரே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து பாய்ஸ் யாருமே வந்து என்னை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எப்படியாவது வந்து பசங்களை திரும்பி பார்க்க வைக்கணும், அதாவது பாய்ஸை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ பண்ணி நான் என்னோட ஸ்ட்ரக்சரை வந்து ஒழுங்காக எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ காலேஜ் டேஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே என்னை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே வந்து நான் எப்படியோ வந்து என்னோட பாடி ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக மாற்றிட்டேன். அண்ட் தென் என்னோட ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாருமே வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் அது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனுபவம் வந்து அதாவது பாய்ஸ் எல்லாருமே என்னை பார்க்க ஆரம்பிச்சிருந்து, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் வந்து நான் இந்த மாதிரி இருந்ததுக்கு, அதாவது இந்த மாதிரி வழியில் வந்ததுக்கு காரணமே. ஸோ மற்றவங்க அதாவது நார்மலாகவே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இருக்கும் என்னன்னா வந்து இப்போ நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கிட்டா சரி, யாராவது நம்மளை பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாது, பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா இருக்கணும் பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மியா கலிஃபாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சதுனால, ஸோ இந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் மற்றவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரியே நான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து அவங்கள பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டடிஸ் முடிச்சுட்டு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்காம நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்ல நின்றுட்டுருந்தீங்க. ஸோ ரோலில் நின்றுட்டு இருக்கும்போது தான் வந்து உங்களை வந்து கேட்டாங்களா இந்த மாதிரி வந்து நிர்வாணமாக நடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா, ஸோ இந்த மாதிரி பான் வீடியோஸில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா நீங்கள் அது மூலியமாக தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மியா கலிஃபா என்ன சொன்னாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியெல்லாம் யாருமே என்னை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னு கேட்கவே இல்லை. ஸோ என்னோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து மாடலிங் பண்ணுறீங்களா, ஸோ மாடலிங் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல குட் ஃபிசிக் இருக்குது, குட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸோ உங்களுக்கு நல்ல அழகும் இருக்குது, நீங்கள் வந்து மாடலிங் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், அதை வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொன்னதில், ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இதில் இறங்கினே. ஸோ மாடலிங் அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் வந்து நிர்வாணமாக நடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதிலலாம் வந்து நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இது மூலியமாக தான் வந்து நான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நான் வந்தேனே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் தேர்ட் குவஷ்சன், இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய குவஷ்சன்னே சொல்லலாம், மியா கலிஃபா ஹிஜாப் கட்டிட்டு ஒரு வீடியோ நடிச்சாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி அவங்க கேட்டாங்க, எதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹிஜாப் கட்டிட்டு நடிச்சீங்க, அதாவது வந்து முஸ்லீம் கேர்ள்ஸ் எல்லாம் ஹிஜாப் கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது போல டோட்டலா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் கேர்ளா இருந்துட்டு நீங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வீடியோல நீங்க வந்து நடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ரொம்ப பயந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து அது நான் ஆசைப்பட்டு ஒன்றும் நான் அந்த மாதிரி வீடியோ நான் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஹிஜாப் கட்டிட்டு நான் அந்த வீடியோ பண்ண போகும்போது கண்டிப்பாக வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொன்னேன்னா, இந்த வீடியோனால கண்டிப்பாக நான் வந்து சாவேன், என்னோட உயிர் வந்து போயிடும் அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் ஆனால் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இஷ்டம் இருக்குது இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம், பட் ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். அவங்க எல்லாருமே வந்து சுத்தி இருந்தாங்க, ஸோ அவங்க கிட்ட நம்ம போய் எப்படி சொல்றது, ஸோ நான் பயந்துட்டு ஒரு தயக்கத்துல நான் எதுவுமே நான் சொல்லவே இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் ஹிஜாப் கட்டிட்டு அந்த வீடியோவை நான் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த ஹிஜாப் வீடியோ வந்து நான் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல, ஷூட் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம். ஆனால் அது டெலிகாஸ்ட் ஆனப்போ, அதாவது அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அடுத்த நிமிஷத்துலேருந்து என்னோட உயிரே போன மாதிரி அவ்வளவு மிரட்டல்கள் வந்துச்சு, அவ்வளோ பயம் காட்டினாங்க, அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னை அந்த அளவுக்கு மிரட்டினாங்க. அப்போதான் வந்து நான் உண்மையான என்னோட லைஃப்ல அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேனே சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து அந்த ஷூட் டைம்ல வந்து அவங்க எதுவுமே சொல்லலை, ஸோ ஒரு பயம் தயக்கம் அப்படின்னால வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க அசால்ட்டாக செஞ்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திச்சாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை வந்து ஐஎஸ்ஐஎஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என்னை வந்து யாருமே மிரட்டலை, பட் அதுக்குள்ளே
இருக்கிறவங்க அவங்க வழிபாடுகளை வந்தவங்க அது மூலமா வேலை செய்யறவங்க அவங்க தான் வந்து என்ன நிறையவே மிரட்டினாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹிஜாப் கட்டிட்டு நடிச்சதுக்கான ரீசன். நானும் வாலண்டரியா போயிட்டு அந்த ஹிஜாப் கட்டிட்டு நான் நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அவங்களாம் இந்த கான்செப்ட்ல இது பண்ணாங்க, அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க, நான் வந்து இப்போது சாதாரண மனுஷியாக இருக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். நான் அப்போ வந்து இன்ஸ்டாகிராமும் வச்சுருந்தேன், நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தது, பட் ஆனால் வந்து அது வந்து என்னோட அக்கௌண்ட் ப்ரொஃபைல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து நான் அகைன் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண மனுஷி போல தான் இருக்கணும், நார்மலான கேர்ள் மாதிரி தான் இது பண்ணணும், என்னை வந்து தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து நான் பண்ண பான் வீடியோஸை, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் வந்து என்னை இது பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவில் வந்து இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இன்னுமே அவங்க நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறையவே சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே ஒரு க்வெஷ்சன் கேட்பீங்க, எதுக்காக இந்த பொண்ணு மியா கலிஃபாவை பற்றியே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியா கலிஃபாவை பற்றி ஃபஸ்ட் ஒரு வீடியோ பண்ண வேண்டியது வந்து செகண்ட் வீடியோனே சொல்லலாம். ஸோ அவங்க இப்போ தான் வந்து அவங்கள வச்சு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். பிகாஸ் நிறைய பாய்ஸ் வந்து மியா கலிஃபானா ரொம்பவே பிடிக்கும், அண்ட் தென் மியா கலிஃபாவோட இது வச்சுட்டு சில கேர்ள்ஸ்க்கு கூட பிடிக்கும், பிகாஸ் இது வச்சுட்டுனா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வைஸில் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, இதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸும் இருக்குது, நிறைய உண்மைகளும் இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சது அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் மியா கலிஃபாவை பற்றி சில இம்பார்ட்டண்ட்டான உண்மையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாருமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் டேக் கேர், பை, சீ யூ சூன்.